வந்து பார்த்தீங்கன்னா பலக்காவட்டி மீன் வந்து பல பல மீன் லவுக்குட் வந்து முழுங்கும். நல்லா முரட்டு சிலைப்பீங்க, நாட்டு சிலைப்பு மாட்டிருக்கீங்க. குளக்கடலுக்கு போகாத, புயல் அடிக்க போது புயல் அடிச்சு பறந்து விடுவேன். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தூண்டி போட்டு மீன் பிடிக்க போறாங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தூண்டி வாங்கியிருக்கங்க. இந்த தூண்டியை கொண்டு போய் நம்ம வந்து எங்கெங்க போட போறோம் பாத்தீங்கன்னா, ஆறு, கடல், ஏரி, குளம், குட்டை, கம்மா, காவானு, எங்க பார்த்தாலும் தண்ணி கிடக்கிறாலும் மீன் கிடக்கிற இடத்துல எங்க பார்த்தாலும் போட்டு பிடிச்சி இன்னைக்கு வந்து செம்மையா சாப்பிட போறாங்க. இது வந்து காத்தாடி தூண்டிங்க. இந்த காத்தாடி வந்து எப்படி சுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில தூண்டியை போட்டு இழுக்கும் போது அப்படியே சுத்திக்கிட்டே வருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பலக்காவட்டி மீன் வந்து பல பல மீன் லவுக்கு வந்து முழுங்கும். முழுங்கனுச்சுன்னா அந்த மீன் வந்து தப்பிக்கே முடியாது, நம்ம லவ்க்குன்னு தூக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக மீன் மாட்டோம், ஆனால் வந்து பெரிய மீனாக இருக்கணும். இதுக்கு தகுந்த மீன், அதாவது பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் இருந்துன்னா கண்டிப்பாக இந்த காத்தாடி தூண்டியில் மாட்டோங்க. இது வந்து ரப்பர் தவளைங்க. இது வந்து போட்டு இழுக்கும் போது விரா மீன் வந்து லவ்க்குன்னு மாஞ்சு மாட்டிக்கணும். இதில் வந்து மாட்டினுச்சுன்னா விரா மீன் தப்பிக்கவே முடியாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லப்பர் மீனுங்க. இது வந்து எதுக்கு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா மீனுக்கு தாங்க போடுறது. அதுவும் என்ன மீன் பார்த்தீங்கன்னா கலவா மீனுக்கு போடுறதுங்க. கடலில் போட்டோம்னா கலவா மீன் கப்புன்னு கப்பும், அப்படி உள்ள மீன் சரியான மீனுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கொத்து முள்ளுங்க. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் இருக்க ஸ்ப்ரிங்கில் வந்து மாவையோ இல்லை குடலையோ எதையோ வச்சுட்டோம்னா இறைய மீனெல்லாம் கவு கவுன்னு வந்து கவ்வ ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீன் வாயில் வந்து முள் மாட்டிக்கணுங்க. அப்படியே தூக்கணும்னா கொத்து கொத்தா மீனெல்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா சென்ன மீன், சிலேப்பி மீன், குறவ மீன், கிளத்தி மீனுன்னு மொக்கிங்க குளத்தில். அந்த இடத்துல இதை போட்டோம்னா அப்படியே அள்ளலாம். கடலில் போடுறது எங்கே வேணாலும் போடலாம். அந்தது இப்போ நம்ம வந்து இது உள்ள எல்லாத்தையுமே அது அதுக்கு தகுந்த இடத்துல போட்டு நீங்கள் பிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன இறை வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா மைதா மாவு வச்சுருக்கோம். மைதா மாவு போட்டு நீங்கள் பிடிக்க போகிறாங்க. வாங்க போய் பிடிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கொத்து முள்ளில நம்ம வந்து ஏரியில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். ஏரிங்கிறது வந்து நிறையா மீன் இருக்க இடம், அதனால் வந்து நம்ம இங்கே போட போகிறோம். இப்போ வந்து நம்ம கொத்து முள்ளை வந்து மைதா மாவு வைக்க போகிறாங்க. இப்போ வந்து எல்லா முள்ளிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே தேன் முட்டாய்க்கு உருட்டுற மாதிரி உருட்டி வைக்க வேண்டிய எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சோண்டு மாவு வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சிடலாங்க. இப்போ வந்து கொத்து முள்ளில் எல்லா முள்ளிலையும் மாவு வச்சாச்சுங்க. இப்போ வந்து ஒரு உருண்டை மாவை எடுத்து அப்படியே வந்து இந்த ஸ்ப்ரிங் இருக்கு பாருங்க, அந்த ஸ்ப்ரிங்கில் கொஞ்சம் ஏற்றி விட்டுடும். ஏன்னா இந்த இதில் உள்ள மாவு காலியானாலும் இதை திங்க வர மீன் கண்டிப்பாக மாட்டிக்கும். இப்போ இந்த தூண்டியை வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி இந்த ஒரு விரலால் இந்த நரம்பை பிடிச்சிக்கிட்டு இதை அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அப்படி அடிக்க வேண்டியதாங்க. அங்கே பாருங்கள் தலைவர் எப்படி ஜம்முன்னு வந்துட்டாரா. ஏரியில் வந்து தண்ணி வந்து பரவலாக கிடக்கிறதுனால ஒரு மீன் கூட நமக்கு மாட்டலைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குளத்தில் போய் கூட நிறையா மீன் அள்ள போகிறோம். ஆமாம், ஏரியிலே பிடிக்க முடியல, குளத்தில் பிடிக்க போறியா, அதை நீங்கள் கேட்குறீங்க. எப்படினாலும் மீன் பிடிக்காமல் வீட்டு போக மாட்டேன், கண்டிப்பாக மீன் பிடிச்சி நீ சுட்டுனாச்சு தின்னுட்டு தான் போவேன். இப்போ வந்து சரியான மழை பெய்யுது. இப்போ ஒரு டீயை குடிச்சுட்டு நேராக குளத்தை பக்கம் போய் உட்காந்துருந்து இப்படியே உட்காந்து குளிரில் நடுங்கினாச்சும் மீன் பிடிக்கிறோம். நீங்கள் வாங்க போகலாம். மழைக்கு இதமாக சுட சுட டீ, சூடாக வடை. செமையா இருங்க. அப்பா மொரட்டு சிலேப்பி இங்க பாருங்க, எவ்வளவு பெருசு பாருங்க. இங்க இருக்கு சிலேப்பி. நாட்டு சிலேப்பு மாட்டிருக்கீங்க. குளத்துல வந்து போட்டோம் ஒத்த முள்ளு, சரியான மீன். ஏரியில தூண்டி போட்டாங்க, அங்க வந்து ஒண்ணுமே மாட்டல. அதுக்கப்புறம் வந்து இந்த குளத்துல போட்டோம், ஏகப்பட்ட சிலேப்பி மீன் பிடிச்சோம். திடீர்னு பார்த்தா டிங்கின்னு ஒரு மெசேஜ் இருந்து என்னன்னு எடுத்து பார்த்தா, கடலுக்கு போகாத, புயல் அடிக்க போது புயல் அடித்து பறந்து விடுவேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது. அதனால வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பிடிச்ச சிலேப்பி மீனை மட்டும் கம்பியில் கோத்து சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டை பார்க்க போக போகிறோம். எதனால பார்த்தீங்கன்னா புயல் அடிக்குதான், அங்கே வந்து காற்று அதிகமாக இருக்குங்கிறதுனால போவேணா. நம்ம இன்னொரு நாள் இதில் ஆற்றுலையும் கடல்லையும் போய் நம்ம தூண்டி போடலாம். இந்த பாருங்க நல்லா முரட்டு சிலேப்பிங்க. இந்த ஒரு சிலேப்பி மட்டுமே அப்படியே வந்து கால் கிலோவுக்கு மேலே இருக்குது. நாலு சிலேப்பி சேர்ந்தால் ஒரு கிலோ இருக்கும் போல இந்த சிலேப்பி வந்து நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். மழை வந்து இதுக்கு மேலே இருந்தோம்னா நம்ம ஃபுல்லாக நனைஞ்சிடும். ஏற்கனவே நனைஞ்சிட்டேன், நட்டுக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ வந்து சுட்ட சுட்ட மீனை சுட்டு சாப்பிட்லாம். வாங்க, மீனை செம்மையாக சுத்தம் பண்ணி வச்சுங்க. மீனை சுத்தம் பண்ணோன்னா மழை அதிகமாகிட்டு பக்கத்தில் ஒரு ஆத்தா விடுந்தது. ஆத்தாட்ட வந்து, ஆத்தா உங்கள் அடுப்பில் வந்து சுட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரிடா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆத்தாட்ட வந்து ஏதாவது மசாலா இருக்கான்னு கேட்டேன். ஒரு மசாலா எடுத்து கொடுத்தாங்க. என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, சொன்னடையும் இட்லி பொடியாங்க. இட்லி பொடியை எடுத்து கொடுத்து இதுதாண்டா மசாலா பொடி அப்படின்னு அந்த ஆத்தா. அந்த பொடியை வாங்கினேன், நல்லா கும்முன்னு அரைச்சிருக்குப்பா. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குங்க. இது தாங்க தந்தூரி மசாலா போல. இதை வந்து இங்கே வந்து தடவி சுட்டு சாப்பிட போகிறோம். ஆத்தாவோட அடுப்புலேயே சுட போகிறாங்க. இந்த பாருங்க, இப்போ இந்த பாருங்க, இது வரைக்கும் யாரும் மீன் வந்து இட்லி பொடி வச்சு மீன் சுட்டுருக்க மாட்டாங்க. நம்ம தாங்க மொத்த முறையாக செய்கிறோம். அதுக்காக நாச்சும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பற்ற வச்சாச்சு. யா மீன் அப்படியே மசாலா தடவி வச்சுங்க. மசாலா என்ன மசாலா, இட்லி பொடி தான். இப்போ வந்து அப்படியே சுட்டு எடுத்துடலாம். இவ்வளோ தாங்க,
அப்படியே ஜம்முன்னு வந்துடும். குளிருது செம்மையா இருக்கு. இந்த குளிருக்கு இந்த நெருப்பு இல்லைன்னா அவ்வளோதான், இந்நேரம் உறைஞ்சி போயிருப்பேன். மீன் வேகும் போதே அப்படியே வாசம் கும்முன்னு வருதே. சுட சுட சுட்ட மீன் ஆவி பறக்க செம்மையாக ரெடியாக இருங்க. இப்போ தான் சாப்பிட போகிறேங்க. இந்த பாருங்க, கும்முன்னு ரெடியாக இருக்குங்க. இப்போ இது கூட வந்து இட்லி பொடி. இந்த பாருங்க, இது கூட கத்தஞ்சாயா. கத்தஞ்சாயாவுக்கும் சுட்ட மீனுக்கும் சும்மா சுருன்னு இருக்கு. இங்கே பாருங்க, மீன் இட்லி பொடி கத்தஞ்சாயா. தப்பாக இது நினச்சிதாங்க. இங்கே பாருங்க, ஆவி போகுது, சாயா தான் இது. கத்தஞ்சாயா அடடடா. அடுத்த ரவுண்டு ரெண்டு ரவுண்டு அடிக்கிட்டங்க. மூணாவது ரவுண்டு சுட்ட மீன் இட்லி பொடி கட்டஞ்சாயா. வேற லெவலில் இருக்குங்க. இந்த காம்பினேஷன் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஏதோ மழைக்கு கொஞ்சமாக வந்து அடுப்பை பார்த்த வச்சு கொஞ்சம் சாயா போட்டு குடிக்கிறோம். அது கூட வந்து சுட்ட மீன் இட்லி பொடி வச்சு சாப்பிடும்போது அதாடா கும்முன்னு இருக்குது. உண்மையாகவே நல்லாயிருக்கு. ஓகேங்க, மசாலா வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டோ மசாலாவோ ஏதோ சேர்க்கலாலும் அந்த இட்லி பொடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உளுந்து மிளகு சீரகம்னு எல்லாமே சேர்த்துருக்கோம். உப்பு வந்து அதிக அளவில் சேர்த்துருக்கு. அதனால் அது வந்து உப்பு போடலனாலும் அது வந்து ஈக்குவல் பண்ணிவிட்டு உண்மையாக நல்லாயிருக்கு. நீங்களும் இது மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்குங்க. நீங்கள் இட்லி பொடி தான் போட்டு சாப்பிட்ணும்னு அவசியம் இல்லை, எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து ஆற்றுலையும் கடலையும் போய் மீன் பிடிக்க போகிறோம். பாய்.